வெல்கம் டு ஃபுட்பால் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நெய்மர் ரொமாரியோ வந்து டோரன் கப்பை வந்து வின் பண்ணியிருக்காரு, அவரை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நேற்று டூரன் கப் ஃபைனல் வந்து நடந்தது, அதில் எஃப்சி கோவா 1-0 சொல்லி வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் டோர்னமெண்ட்னா அது வந்து டூரன் கப் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே அந்த டோர்னமெண்ட் வந்து நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியலை. இந்தியாவில் எந்த ஒரு டிராஃபி வந்து நடந்தாலும் கண்டிப்பாக ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயராவது ஸ்குவாடில் வந்து இருப்பாங்க. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா நேற்று டூரன் கப் வின் பண்ணும் போதும் நம்ம நெய்மர் ரொமாரியோ வந்து ஸ்குவாடில் வந்து இருந்தார், இருந்து வந்து டூரன் கப் வந்து வின் பண்ணியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்காருனே சொல்லலாம். ரொமாரியோ கோவா டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான பிளேயர்னே சொல்லலாம். அவரோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவா டீமில் மெயின் லெவலில் அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேன்ஸ் எல்லாம் ஏன் அவரை எடுக்கலை அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குற அளவுக்கு அவரோட வளர்ச்சி இருக்குது. இதை பார்த்து நம்ம தமிழ்நாடு ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வந்து பெருமை பண்ணும். ஏன்னா ஒரு கோவா டீமில் போய் அதர் ஸ்டேட்டில் போய் விளையாண்டு இந்த அளவுக்கு நேம் சம்பாதிக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. சரிடா, இவர் வந்து கோவா டீமில் வந்து எப்படா செலக்ட் ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தமிழ்நாட்டில் இருக்க திண்டுக்கல் மாவட்டத்தை வந்து சேர்ந்தவர். இவரை செல்லமாக எல்லோரும் நம்ம நெய்மர் ரொமாரியோன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவரோட ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் ஃபேமிலின்னு சொல்லலாம். அதனால தான் என்னவோ நேச்சுரலாகவே ஃபுட்பால் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க எம்சிசி காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அங்கே காலேஜ் டீமில் விளையாடும் போதே பார்த்தீங்கன்னா ஏரோசஸ் டீமுக்காக வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு சென்னை சூப்பர் டிவிஷனில். அதில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து இருந்திருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2017-18 பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் சென்னை சிட்டி எஃப்சி வந்து ட்ரையல்ஸ் வந்து வைக்கிறாங்க. அதில் ரொமாரியோவும் வந்து விளையாடுறாரு. அந்த ட்ரையல்ஸில் அவரோட கேம் வந்து வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த ட்ரையல்ஸில் அவரோட கேம் மட்டும் தனியாக தெரிஞ்சது. அந்த ட்ரையல்ஸ் தான் அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அந்த ட்ரையல்ஸில் அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி எஃப்சி வந்து சைன் பண்ணுறாங்க. சென்னை சிட்டி எஃப்சிக்கு வந்தும் பார்த்தீங்கன்னா அவரோட கேம் வந்து நல்லாவே பேசப்படுது. அந்த வருஷம் சென்னை சிட்டி எஃப்சியில் வந்து டைட்டில் வந்து வின் பண்ணுறாரு. அவர் கேமை பிடிச்சி போய் பார்த்தீங்கன்னா கோவா டீம் வந்து அவரை வந்து சைன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோவா டீமுக்காக வந்து அவர் வந்து விளையாடல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா லோனில் ஏடிக்காக போகிறாரு. அங்கேயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருந்திருக்கு. ஏடிக்கேல லோனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஐலீக் டைட்டில் வந்து வின் பண்ணுறாரு. ஏடிக்கேல இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்த கோவா டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோனை கேன்சல் பண்ணிட்டு நீ மறுபடியும் கோவா டீமுக்காக விளையாடுங்கிறாங்க. ஏன்னா இவர் கோவா டீமோட தான் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கான்ட்ராக்டர் வந்து போட்டிருந்தார். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் கோவா எஃப்சிக்காக தான் விளையாடிக்கிட்டு வந்து இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லெவன்ஸில் வந்து தவிர்க்க முடியாத பிளேயராக இருக்கார். இவர் கோலை விட பார்த்தீங்கன்னா இவரோட அசிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டீமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் தான் ஒரு முக்கியமான கேம் சேஞ்சர்னே சொல்லலாம் கோவா எஃப்சியில். அது மட்டும் இல்லை, இவர் வந்து விளையாடும் போது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க பெரிய கிளப்போடலாம் விளையாடும் போது பார்த்திங்கன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து விளையாடுறாருனே சொல்கிறாங்க. அதனால தான் இவரை வந்து இன்னுமே கோவா டீம் வந்து ரொம்ப ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்குறாருனே சொல்லலாம். இவர் சென்னை சிட்டி எஃப்சியில் இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஐடி லீக் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஏடிக்கேல இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஐடி லீக் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கோவா டீமுக்காக டோரன் கப்பை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இவர் இன்னும் இது மாதிரி நிறையா ட்ராஃபி வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக நம்ம வேண்டிக்குவோம். ரொமாரியோ இந்த வீடியோ பார்க்குறாரா என்னன்னு தெரில, பட் அவருக்கு பர்சனலான ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்க ஃபுட்பால் கிளப்பில் விளையாடும் போதே நிறையா ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஃபேன்ஸோட இயக்கம் என்னென்னா, நீங்கள் எப்போ தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரப்போகிறீங்க, சென்னை எஃப்சிக்காக எப்போ விளையாட போகிறீங்கிற இயக்கம் வந்து நிறையா ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னை எஃப்சிக்காக எப்போ நேரு ஸ்டேடியத்தில் விளையாடுவீங்கிற ஒரு பேராசையோடு நாங்கள் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.